தமிழகத்தில் தேர்தல் திருவிழா தொடங்கிடுச்சு. அதிமுக திமுக தன்னோட கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க. தொகுதி பங்கீடு, யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ தொகுதி, எத்தனை தொகுதி, எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதிமுக பாமகவோட ஓரளவு தொகுதி பங்கீடை நிறைவு செஞ்சிருச்சு. 23 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடை எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சதுனால 23 சீட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாமக சொல்லியிருக்காங்க. அடுத்து பாஜக தங்களோட பேச்சுவார்த்தையை தொடர்ந்துட்டுருக்கு. 40 சீட்டாவது வேணும்னு சொல்லி கேட்ட பாஜக இப்போ 30 சீட்டுக்கு இறங்கி வந்திருக்காங்க. ஒரு 21 சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது பாஜக அங்கே வகிக்கணும், தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக செயல்பட்டு வராங்க. அதனால் எப்படியும் பாமகவிடையாவது அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சுவார்த்தையை நடத்திட்டுருக்காங்க. ஆனால் அது இழுப்பறையிலே தான் இருக்குது, இன்னும் முடிவுக்கு வந்த பாடில்லை. தேமுதிக கடும் அதிருப்தியில் இருக்காங்க. அதிமுக தங்களுக்கு 12 சீட்டு தான் ஒதுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிருப்தியில் இருக்காங்க. பிரேமலதா தான் முத முதல்ல தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கூட்டணி கொடுத்து அதிமுக பேச வரணும், பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலியுறுத்திகிட்டே இருந்தாங்க. காரணம், அதிமுக பாமகவோட வந்து ஏற்கனவே மறைமுகம் பேச்சுவார்த்தையில் வந்து இருந்ததாக வந்து ஒரு செய்தி வெளியாகிச்சு. அதனால தான் வந்து தேமுதிக ரொம்பவே வலியுறுத்திட்டு இருந்துச்சு. பாமகவுக்கு என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அதே அளவு நமக்கும் கொடுக்கணும், இல்லைன்னா நமக்கு மரியாதை குறைச்சலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்ததாக வந்து பேசப்பட்டு இருந்துச்சு. ஆனால் தேமுதிகவுக்கு 12 சீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தேமுதிக முடியவே முடியாதுன்னு சொல்லிடுச்சு. தமாக வந்து நாங்கள் வந்து சைக்கிள் சின்னத்தில் தான் போட்டிடுவோம். ஒரு 12 உத்தேச பட்டியலில் வந்து அதிமுக கிட்ட தமாக கொடுத்துட்டு வந்திருக்கு. 12 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதிமுக தரப்புலேருந்து 5-8 சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இது அதிமுகவோட நிலைப்பாடு. இன்னும் அது மட்டும் இல்லாமல் தமிமுன் அன்சாரி, கருணாஸ், தனியரசு இவங்களாம் வந்து அதிமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க. இப்போ அவங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தனியரசு சசிகலா வந்ததுக்கப்புறம் தனியரசு போய் சசிகலாவை சந்திச்சு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்த கருணாஸ் வந்து சசிகலாவுக்கு வந்து ரொம்ப தீவிர ஆதரவாளராக இருந்தார். அதனால் இப்போ அதிமுக கூட்டணியில் அவங்க நீடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து அது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்ருக்கு. திமுக வந்து தங்களோட கூட்டணி கட்சிகளோட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கு. அதில் வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு வந்து 3 தொகுதியும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு வந்து 2 தொகுதியும் வந்து கொடுத்துருக்காங்க திமுக. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் வந்து காங்கிரஸ் வந்து 30 தொகுதியில் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் 18-21 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது இன்னும் முடிவுக்கு வரல. அது பேச்சுவார்த்தையும் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் அவங்களுக்குள்ளே ஒரு உடன்பாடு வரல. காங்கிரஸ் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறதா கூட கொஞ்சம் சொல்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இடதுசாரி கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 2 கட்சியுமே வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தையில் வந்து ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா 4 சீட்டு மட்டும் கொடுக்கலாம், ஆளுக்கு 4 சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து பேசிகிட்டு இருக்கிறத சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து எதிர்பார்த்தது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு 15 இடங்கள் வந்து கேட்டு ஒரு உத்தேச பட்டியலை கொடுத்துருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 12 இடங்களில் வந்து போட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தேச பட்டியல் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்குமே தலா 4 இடங்கள் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு திமுக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறதா வந்து தகவல் பரவிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையே வந்து ரொம்ப இழுப்பறையில் இருந்துகிட்டே இருக்குது. அதிமுக தரப்புலையும் சரி, திமுக தரப்புலையும் சரி, இதுவே இவ்வளோ நாள் நீடிச்சிட்ருக்கு அப்படின்னா இன்னும் எலெக்ஷன் வந்து ரொம்ப நாள் இல்லை. எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி, இன்னும் 1 மாத காலம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 10 நாளில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும். இப்போ வரைக்குமே அவங்க தேர்தல் பரப்புரை எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு இடையில 3வது அணி வேறு கமலஹாசன் உருவாக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அதிமுகவில் இருந்த சமத்துவ மக்கள் கட்சியும் திமுகவில் இருந்த ஐஜேகவும் வந்து ஒன்றாக ஜாயின் பண்ணி மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்துனாங்க. அது கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிற மாதிரி கூட சரத்குமார் வந்து அறிவிப்பை வெளியிட்டு இருந்தார். கமலஹாசனும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிஞ்ச சரத்குமாருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட்லாம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 3வது அணியும் வந்து வேகமாக வந்து உருவெடுத்துகிட்டே வருது. இதுக்கு இடையில வந்து இவங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையே வந்து இவ்வளோ நாள் நீடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட பரப்புரை இன்னும் எந்த லெவலில் வந்து சீக்கிரம் கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, சின்னத்தில் ஒரு சின்னத்தை வந்து முதன்மைப்படுத்தி எங்களுக்கு இந்த தொகுதி, நாங்கள் வந்து இந்த சின்னத்தில் தான் இங்கே போட்டியிட போகிறோம்,
இந்த சின்னத்தில் தான் வந்து நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பரப்புரை மேற்கொள்ளணும். கால அவகாசம் வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்குது. எந்த அளவுக்கு இவங்க சீக்கிரம் முடித்து தொகுதி பங்கீடு சீக்கிரம் முடித்து சின்னத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்களோ, வேட்பாளர்களில் கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்குறாங்களோ, அந்தளவுக்கு அவங்களுக்கு நன்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் வந்து இதை வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க.